ஜெம் பக்தி டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்றைய முக்கிய விசேஷங்களை பார்ப்போம் இன்றைக்கி முக்கியமான விசேஷம்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து புத பகவான் பயிற்சி அடைஞ்சு மகர ராசிக்குள் வந்து விடுகிறார் அதனால் இன்றைய ராசி பலனில் வந்து புதப்பேர்ச்சி புதன் பயிற்சியானதுக்கு கொஞ்சம் கலந்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து முதல்ல என்ன பார்த்திங்கன்னா சோபக்கருது வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதி மறுநாள் காலை அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை அதன் பிறகு சதுர்த்தி மக நட்சத்திரம் மாலை மூணு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் அது வரைக்கும் சரி இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரம் பூர நட்சத்திரம் வந்த அப்புறம் சித்த யோகம் யோகம் நல்லாயிருக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நாலு மணிக்கு மேலே இன்றைக்கி நீங்கள் நாலு ஆறு ராவகாலம் அதனால் நாலு மணிக்குள்ளே நாலுலேந்து நாலரைக்குள்ளே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை பார்க்க போனீங்கன்னா ரொம்ப அமோகமான ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த புதன் பயிற்சி பற்றியும் கலந்து இந்த ராசி பலனில் பார்ப்போம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை தொடர்ந்து பார்ப்போம் முதலாவதாக நம்ம பார்ப்புற ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் வந்து கொஞ்சம் பூர்வ பண்ணி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த சொத்து தகராறு இந்த மாதிரியான தகராறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு பேசுனீங்கன்னா ஒரு நல்ல தீர்வு காணலாம் அதே சமயம் புதன் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னோம் புதன் வந்து உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு மகர ராசிக்கு வந்திருக்கிறார் புதன் பத்தில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன லாபம் இது வரைக்கும் மற்ற கிரகங்கள் என்ன பண்ணிச்சோன்னு எனக்கு தெரியாது மகரத்தில் வந்திருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு தன லாபம் பணத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா ஜென்மத்திலேயே குரு இருக்கிறார் காரியத்தலைன்னு சொன்னீங்கன்னா காரியத்தடை அது பாட்டு ஆனால் இந்த தன லாபம் திடீர் தன லாபம்லாம் வந்து புத கிரகத்தால் கிடைக்கும் வெளிநாடு போகணும் அதில் அதில் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த புதப்பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்கும் பெண்களால் அனுகூலம் இப்போ இந்த புதன் மாறும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த காதல் வசப்படுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அருமையான மாற்றம்னு சொல்லலாம் மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி சக்ஸஸ் ஆக போகிறது பெண்ணாக இருந்தாலும் ஆனால் இருந்தாலும் அதுக்குண்டான சொல்லுவாங்களே ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார் இவங்களுக்கு புதன் மாறி இருக்கிறது வந்து பத்தாம் இடத்துக்கு மாறி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வேலையிலையும் ஒரு நல்ல ஒரு உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் உங்களுடைய டேலண்ட்டு அது வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய மிக அருமையான நாள் இந்த நாளில் இந்த புதன் மாறி இருக்கிறதுக்கு நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெருமாள் மகாவிஷ்ணுவை வணங்கிட்டு வர்றது மிக நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உங்களுக்கு தரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அர்தாஷ்டமம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சந்திரன் நாலில் சந்திரன் தான் சொன்னால் கொஞ்சம் தான் சார் இருக்கும் நாலாம் இடத்து சந்திரன் வந்து எப்போவுமே வந்து குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது தாயாருடைய இடம் நாலாம் இடம் தாயாருடைய இடம் ஒன்பதாம் இடம் வந்து தகப்பனாருக்கு உண்டான இடம் ஏழாம் இடம் வந்து மனைவி அல்லது கணவனுக்கு உண்டான கலத்தரஸ்தானம்னு சொல்லுவோம் இப்படி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு கட்டங்களுக்கும் பன்னிரெண்டு விஷயங்கள் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல வரக்கூடிய சந்திரன் உங்களுடைய தாயாருடைய நிலத்தை கொஞ்சம் பாதிப்படையை செய்யலாம் அதனால் அவங்களுக்கு சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடனே மருத்துவரை போய் பார்த்துறது ரொம்ப நர் அருமையாக இருக்க போகிறது பயிற்சின்னு சொன்னீங்களே சார் புதன் வந்து எங்களுக்கு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வருது ஒன்பதாம் இடத்துல இருந்தால் என்ன சார் பலர் புதன் உங்களில் இருந்தால் எங்களுக்கு அதனால் என்ன சார் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க இந்த ரிஷம் இந்த ராசிக்காரர்கள் வந்து ரிஷப் ராசிக்காரர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி அந்த நோயே இல்லை சார் பிரச்சனையே இல்லை போய்ட்டு வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த இந்த புதன் இங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தீயவைகள் கொஞ்சம் உங்களுக்கு குறையும் தீவைகள்லாம் என்ன சார் மற்றவங்களால வரக்கூடிய இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த பசங்களுக்கு இன்னொரு படிக்கக்கூடிய பசங்களால பிரச்சனைகள் இருக்கலாம் காலேஜில் இருக்காங்க ஒரு காலேஜுக்கு இன்னொரு காலேஜுக்கும் பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி படிக்கிற லெவலில் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்விக்கு அதிபதி புதன் வந்து இந்த ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய தீமைகளை குறைப்பார் புது ஸ்கூலுக்கு போகணும் புது இடத்துக்கு போகணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தரப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு அதி தேவதை வந்து மகாலட்சுமி அப்படிங்கிறதால மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப அருமையான மாற்றங்களை இவங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு கொடுக்கும் அடுத்ததா நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள் மூன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் மூணாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தைரியமா ஒரு நல்ல முடிவு எல்லாம் சொல்லுவீங்க ஒரு உங்ககிட்ட ஒரு விஷயம் வருது ஒரு தொழில் சம்பந்தமாகவோ அல்லது சொத்து சம்பந்தமாகவோ ஒரு பஞ்சாயத்து வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் தலைவர்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய தீர்ப்பு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குடும்பத்தில் கூட அருமையிலாம் வரும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இன்றைக்கி வரும் மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்து சந்திரன்னு சொன்னாலும் இவங்களுடைய புதன் வந்து இவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரார் அப்போ எட்டுக்கில் ஏதாவது ஒரு கிரகம் வந்தால் பிரச்சனை தான் சார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் புத பகவான் எட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வெற்றி அப்படிங்கிற பலனை கொடுப்பார் என்ன ஒரு புது முயற்சிகளை நீங்கள் எடுத்தாலும் இன்றைய தினம் ரொம்ப அருமையான ஒரு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புத்தர அதாவது புத்தர சுகம் அப்படின்னு என்னென்னா குழந்தைகளால் உங்களுக்கு ரொம்ப அருமையான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நடக்கும் அவங்க ஒரு எதாவது ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஹஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை இன்றைக்கி நடைபெறும் மிதன புதனுடைய ஆதிக்கத்திலே வராங்க அதனால் அவருடைய அஷ்டமத்தில் இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே புத பகவானையும் வணங்கலாம் புத பகவான் நவ நவகிரகத்தில் பச்சை கலர் வஸ்திரம் கட்டிட்டு பாரு நவகிரகத்துக்கு போய் அந்த புத பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்ல பலன்களை நிச்சயமாக தரப்படும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி கடகராசிக்கு ராசிநாதனே சந்திரன் அதிபதி அதாவது அந்த ராசிக்கு ஓனர் பார்த்திங்கன்னா அவர் சந்திரன் அவர் வந்து ரெண்டாம் வீட்டில் உட்காருறார் தன குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீட்டில் உட்காரும்போது பார்த்திங்கன்னாக்க ரெண்டாம் இடத்து சந்திரனால் சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் வரலாம் நீங்கள் வந்து யாரையோ ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக நம்பியிருப்பீங்க இல்லைங்கிற மாதிரியான செய்திகள் வரும் அதனால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இன்றைக்கி இருக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்துக்காக பணம் போடணும் அதுக்கு உதவி தேடுறீங்க அது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க கடைசி நேரத்தில் இல்லைன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன வருத்தங்களை இன்றைக்கி உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி புதிய முயற்சிகள் ஏதாவது இன்றைக்கி எடுத்திங்க அப்படின்னா கூட கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் கம்மி தான் இன்றைக்கி இருக்காது அது தெளிக்கும் நாளைக்கு உடையலாம் அது மாதிரியான ஒரு ரெண்டாம் இடம் செஞ்சோம் ரெண்டாம் இடத்துல ஏன் சொல்ற அப்படி இருக்குன்னா ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்துலேயும் சந்திரன் உட்காரும்போது அவ் அதிபதி தான் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல அவருக்கு உட்காரும்போது கொஞ்சம் குழப்பங்களை தருவார் புதன் புதன் பயிற்சியானதுனால் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா ஏழாம் இடத்துல புதன் மாறியிருக்கார் மகரம் வந்து உங்களுக்கு ஏழாம் வீடு அங்கே வந்து சந்திரன் உட்காரும்போது கலத்தரஸ்தானம்னு சொல்லுவோம் கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனும் வேலை நிமித்தம் அல்லது படிப்பு அவங்க தான் மேல் படிப்பு படிப்பாங்கன்றது அந்த மாதிரியான ஒரு பிரிவு இந்த ஒரு அந்த புதன் அங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை பிரசாத சம்மந்தமாக போகிறதுனாலும் அதுக்கு அந்த ஒரு பிரிவுன்னு சொல்லலாம் நல்ல சுபமான பிரிவாக தான் இவங்களுக்கு நிச்சயமாக வருது அப்படிப்பட்ட இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா சாத்விகமான அம்மன் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் இந்த மாதிரி ஒரு ராஜராஜேஸ்வரி இந்த மாதிரி தெய்வங்களை வணங்கினா இவங்களுடைய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து வெளியே நிச்சயமாக வந்துட முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி சிம்மராசிலேயே இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற சூரிய வீட்டில் சந்திரன் நல்லா இருக்குமா சார் நிச்சயமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துலேயே சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா போஜன சுகம் ஞாயிற்றுக்கிழமை வேற ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு நல்லா ரெஸ்ட்டு பெண்களால் அனுகூலம் அவங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட சந்தோஷமாக அவங்களோட வெளியில் போயிட்டு வரேன் இது மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நிச்சயமாக நடக்கும் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் சார் இன்றைக்கி அப்படின்னா அதுவும் வந்து அமைதியான அழகான ரெஸ்டாக இன்றைக்கி அமைய போகிறது உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல புதும் புதன் வந்து இன்றைக்கி மாறி இருக்கார் அப்படி பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் வரும்போது எல்லா காரியங்களையும் அந்த புத பகவான் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார் படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை பசங்களை வந்து வேறு ஒரு ஸ்கூல் மாற்றணும் வேறு ஒரு இது ஒரு காலேஜ் மாற்றணும் இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பீங்க யோசிச்சா கூட அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு நல்ல வெற்றிகளை நிச்சயமாக கொடுக்க போகிறது எல்லா விஷயத்துலையும் சுபம் சுபம்னா என்ன ஒரு கல்யாண விஷயம் பேசுகிறோம் நல்ல சுபமாக முடியும் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் இந்த புதன் மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகிறது ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சின்ன செட்பேக் ஆறாம் இடத்துல வர்ற புத பகவான் என்ன பண்ண போறேன்னா உங்களோட பதவியை விட்டு மாற்றுவார் நிச்சயமாக மாற்றுவார் ஏன் மாற்றுவார் அப்படின்னா அந்த இடம் வந்து ருடரோக சத்துருவம் உண்டான இடம் அந்த இடத்துல வந்து புதன் உட்காரும்போது பார்த்திங்கன்னா பதவியை தான் வந்து மாற்றுவார் இல்லை உங்களுடைய கடை வேலை செய்கிறீங்களா அந்த கடை வேறு கடைக்கு வேலை போகிற மாதிரி இருக்கும் தொழில் செய்கிறவங்க இன்னும் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இடமாறுதல் வரும் அந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை புதன் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க போறார் இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் வழிபாடு இவங்களுக்கு தைரியத்தையும் நல்லவைகளையும் அதிகமாக தரும் அடுத்த நம்ம பார்க்க போற ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் பன்னிரெண்டில் இருந்தால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன பாதிக்கும் அது அயனம்னா ப தூக்கம் வந்து தூங்கணும் சார் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்றைக்கி உங்களால் எடுக்கிறது கஷ்டம் உங்களே இன்னைக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாக வீண் அலைச்சல்கள்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய முயற்சிகள்லாம் கொஞ்சம் தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் இப்போ அவாய்ட் பண்ணால் போச்சு தோல்வின்னு வருது போயிட்டு போகுது இருந்தாலும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன் சார் இன்னைக்கு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் போன தோல்வின்னும் போது ஹூசாக போது பார்க்கணும் நாளைக்கு பார்த்துக்குவோம் இது சண்டே நாய்ப்படாத படா நாய்படாத பாடுன்னு சொல்லுவாங்க ஒரு பெரியவங்க அது மாதிரி எதுக்கு வீணாக சொல்வா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வருது எதிரிகள் கை கொஞ்சம் ஓகேங்க சார் பன்னெண்டாம் இடத்துல வரும்போது புதன் வரார் புதன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சாரி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் இடத்துல சந்திரன் வந்து புதன் மாறும்பொழுது மனைவி மக்கள் பற்றியெல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு நடுவில் அல்லது பெரிய பெரிய பசங்களாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பங்கு தகராறு இந்த பூர்வ ஸ்தானங்கள் இருக்குங்களா அதுவும் எங்களுடைய பூர்வீக வீட்டில் வந்து பாகம் பிரிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஒரு புதன் பயிற்சினால் நிச்சயமாக அவங்களுக்கு வரப்போகிறது ஐந்தாம் இடங்கிறது ஸ்தானம் அங்கே புதன் வரும்போது இந்த பிரச்சனைகளையும் நல்லபடியாக முடிச்சு வைப்பார் அதையும் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு ராசிநாதனே புதன் தான் கன்னிராசிக்கு அதிபதியே புதன் தான் புதன் பயிற்சியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை எல்லாமே தான் நடக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி துளாராசி துளாராசிக்கு அந்த சிம்பல் பார்த்தீங்கன்னாக்கா சின்னம் தராசு நீதி நேர்மை நியாயம் இது மாறாதவர்கள் ரொம்ப வேண்டியவங்களுக்காக பொய் சாட்சியும் சொல்ல மாட்டாங்க வேண்டாதவங்களுக்காக போட்டு விடவும் மாட்டாங்க எது நியாயமும் எது கரெக்டோ அப்படி பேசக்கூடிய கேரக்டர் உள்ள இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சந்திரன் சந்திரன் பதினோரில் இருந்தாலே ரொம்ப ஜாலியாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த ப மூணு ஆறு பதினோரு மூணு இடங்கள் வந்து ரொம்ப அருமையான இடம் அதனால் உங்களுக்கு தன லாபம் ஜாஸ்தியாகும் வரும் சண்டே இன்னைக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல வரலாம் சண்டே இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கலாம் அது மாதிரி பண வரவு இங்கேயும் நல்லா இருக்குது சுகம் ரெஸ்ட் எடுப்பீங்க உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரவும் நல்லா இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஒரு நெருங்க உறவினர்கள் வருகையெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு கோவில் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கலாம் அப்படிப்பட்ட அருமையான ஒரு பலன்கள் சந்திரனால் வரப்போகுது இங்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புதன் இன்றைக்கி பெயர்ந்து உங்களுடைய நாலாவது வீடு எல்லாமே வந்து இந்த புதன் பே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு இருக்குது நாலாம் இடம் அர்தாஷ்டமத்தில் வந்தால் சில மற்ற கிரகங்கள் சனியாகட்டும் ஆகட்டும் கொஞ்சம் கெடுதல் தான் செய்வாங்க ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தன லாபம் கொடுக்கறது பண லாபம் அபரிமிதமாக வரப்போகிறது இந்த புதன் அங்கே இருக்க வரைக்கும் அப்படிப்பட்ட நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எப்பவுமே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்களை கொடுக்கும் சார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி பிருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபம் இதெல்லாம் வந்து முரட்டானாசாமிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்குமே தவிர பலப்பழம் மாதிரி அவங்க தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருப்பாங்களே தவிர உள்ளே வந்து அவ்வளோ சீட்டாக இருப்பாங்க பழகிறதுக்கு ரொம்பவும் இனிமையானவர்கள் அது பழகிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பத்தாம் இடத்துல சந்திரன் சந்திரன் பத்தில் இருந்தால் என்ன சாகும் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் உங்களுடைய உங்களுடைய பிளான்ஸ் உங்களுடைய அலுவலகத்தில் ஆகட்டும் வீடு கட்டும்போது உங்களுடைய திட்டமிடத்தில் ஆகட்டும் எல்லாமே உங்களுடைய நீங்கள் கட்டளை இடங்கள் தலைவாடுற மாதிரி உங்களுடைய கட்டளைகளுக்காக காத்துட்ருப்பாங்க உங்களுடைய கமெண்டிங் அவ்வளோ நல்லாயிருக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அமுகமான நாள் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க அவங்க தலைவர்களை பார்க்குறதோ அவங்களுடைய கூட பணியாற்றவர்களை பார்க்குறதோ ரொம்ப அருமையான நாள் இன்றைக்கி வந்து அவங்களுடைய கட்டளைகள் வந்து அவ்வளோ அக்னி இடுதல் அந்த நல்ல ஒர்க் அவுட் ஆகும் சார் உங்களுடைய வாய்ஸ் இன்றைக்கி வந்து எதிரொலிக்கும் முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல புதன் போய் உட்கார்றாரு உட்காந்து என்ன சார் கொஞ்சம் எதிரிகள் கை ஓங்கும் சார் புதன் பயிற்சினால் உங்களுக்கு சத்ரு பயம் அவன் என்ன பண்ணுவனத்தர் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான தேவையற்ற பயம்னு சொல்லலாம் அது தேவையான பயமாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்தது அரசாங்க வழியில் பயம் வரலாம் அரசாங்கத்தில் தேவையான வரிகள் போக்குவரத்து அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கட்டிடுங்க ஆனால் அரசாங்கத்தால் சில பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த ராசிகளுக்கு வரலாம் இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய முருகன் முருகன் வழிபாடு வந்து உங்களுக்கு எப்போவுமே செவ்வாய் என்பது செவ்வாய்க்கு அண்ணன் தான் முருகன் அதனால் நிச்சயமாக வந்து முருகன் வழிபாடு நீங்கள் எப்போவுமே பண்ணுறது மிக அருமையான நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சதம் சுந்தரன் வந்து ஒம்பதுலேருந்தால் ரொம்ப அருமையான நல்ல பயன்களை கொடுப்பார்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இது கட்டுப்படுதலான ஒரு நாள் சார் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்துக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு செய்யலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க ஒரு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் ஒன்று செஞ்சு கொடுக்குறேன் இல்லை ஒரு கடன் கொடுக்குறேன் இந்த மாதிரியான வாக்கு கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய முக்கியமான நாள் இன்றைக்கி நோயின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் வந்து போகலாம் இன்றைக்கி வந்து எக்காத அது பெரிய பிரச்சனையும் இருக்காது வயிறு சம்மந்தமாக இருக்கலாம் குடல் சம்மந்தமாக இருக்கலாம் மலச்சிக்கல் சம்மந்தமாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து புதன் வந்து உட்கார்றார் ரெண்டாம் இடத்துல புதன் புகன் தேவையில்லாத ஒரு அபமானம் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார் நீங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கவே மாட்டீங்க இருந்தாலும் உங்களை தேடி அந்த பிரச்சனை வரும் இல்லை சின்னதாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா புதாகாரமாக வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியான பிரச்சனைகளை இந்த புதபவன் ரெண்டாம் இடத்துல வரும்போது கொடுப்பார் கொஞ்சம் உங்களுடைய இடத்துலேருந்து கொஞ்சம் இறங்க வேண்டி வரும் அது வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணோன்னா நீங்கள் இறங்கி தான் வந்து போகணும் அதனால் வீண் கோபம் வரும் அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க தேவையில்லாத அபவாதங்கள்னு சொல்வோம் நாங்கள் சொல்லும்போது ஜோதிட மொழியில் வந்து அபவாதங்கள் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் ரெண்டாம் இடத்துல புத பகவான் மாறி இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சோதனைகள் தான் சொல்லலாம் பட் இருந்தாலும் உங்களுடைய வழக்கமான வழிபாடு வந்து சிவ வழிபாடு அந்த வழிபாடை சிவனை விடாம அப்படிங்க அவகிரும் ஒன்றும் பண்ணாது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசு புதுசாக ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க லைஃப் டைம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய முயற்சிகள் முயற்சிகள் அந்த மாதிரி ட்ரை 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 ட்ரேன்றது தான் இவங்களுடைய வார்த்தையில் முக்கியமாக இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்க போகிறது மகர ராசிக்கு சந்திராசமம் சார் எப்படி சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படி கிடையாது ரெண்டாம் இடத்துலேயே அந்த தனஸ்தானாதிபதி சனி உட்காந்துருக்கார் அதனால் பண வரவு அதிகமாக இருக்கும் சந்திராசிரமெல்லாம் என்ன சார் ஒன்றும் அப்படியே உலகமே தலை விழுந்துடாது அப்படிலாம் கிடையாது இந்த கொரோனா பேரியடில் வந்து உடலை ஸ்தம்பிச்சிருச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது சந்திராஷ்டமங்கிறது வந்து எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மறதிகள் வரும் இதை வந்து தவிர்க்கலாம் பெரிய பெரிய ரொம்ப முக்கியமான பொருட்கள் இந்த ஃபைல்ஸில் பேப்பர்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அது காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி சந்திராஷ்டமத்தில் ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது என்ன ஒரு சிலருக்கு துக்கமான செய்திகள் வரலாம்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது துக்கம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு செய்திகள் ஏதாவது உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரலாம் அது ஒரு சிலருக்கு அவங்களுடைய தா ஜாதகத்தை பொறுத்து ஜாதக தசாபக்திகளை பொறுத்து இருக்கலாம் மற்றபடி வீண் கலகம் கழகம்னா நீங்கள் வந்து யாரை நம்பி எந்த விஷயங்களையும் சொல்லிடாதீங்க அவங்க வேறு இடத்துல போய் வேறு மாதிரி சொல்லிடுவாங்க அதையும் பார்த்துங்க எட்டாம் இடத்துல உங்களுடைய சந்திர சந்திரனுடைய சஞ்சாரம் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா புதன் வந்து உங்கள் ராசியிலே உட்கார்றாரு அதனால் நாங்கள் உறவினர்களுக்கு நடுவில் கலகங்கள் வரலாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேங்க ஆனால் உங்கள் பேரை சொல்லி அவங்க எல்லா விஷயங்களும் பரப்பிட்டிருப்பாங்க அதனால் உறவினர்கள் மத்தியிலும் கலகம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த புத பகவான உங்களுக்கு உங்கள் ஜென்ம புதனாக வரும்போது செய்யலாம் மற்றபடி நீங்கள் எப்போவுமே வணங்க வேண்டிய அருமையான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி இந்த கும்பராசி வந்து ஜென்ம சனியில் இருக்கிறாங்க ஏழரை சனியில் ஜென்ம சனியில் இருக்கிறாங்க இவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இப்போது புதன் பயிற்சி புதன் பயிற்சி அடைஞ்சு பன்னிரெண்டாம் மகர ராசிக்கு வந்திருக்கிறது அதுவும் கொஞ்சம் அவ்வளோ நல்ல விதமாக சொல்லக்கூடிய அளவில் இல்லை பன்னெண்டில் சூரியன் வேறு இருக்குது சூரியன் பன்னெண்டில் இருந்தால் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்து சூரியன் வந்து பழைய கடன்களை அழிப்பார் கடன் எதாவது இருந்தால் அந்த இடத்துல கடன் இல்லாமல் பண்ணுவார் அது ஒன்று தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன தலைவலி கண்வெளி இந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கலாம் அதே இடத்துல வந்து புதன் வந்து உட்காருது சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு சந்திரனை வச்சு ஏழாம் இடத்துல கும்பராசிக்கு சந்திரன் வந்து உட்கார்றார் அப்படி உட்காரும்போது என்ன ஆகும் ஏழாம் இட சந்திரன் வந்து க கலத்திரஸ்தானம் அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு இவங்களுடைய கணவன் அல்லது மனைவி வகையில் அனுகூலமான நல்ல பலன்கள் நிச்சயமாக இன்றைக்கி இருக்குது ஏழாம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னாக்கா சாப்பாடு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் சார் சண்டே வந்து எல்லாம் அட்வான்டேஜாக சொல்கிறீங்கன்னு சொல்லலை நீங்கள் இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி இந்த விருந்தினர் வருகை விருந்தனோட நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் நிச்சயமாக நடக்கும் தன லாபம் இருக்கும் சார் இன்றைக்கி ஏதாவது ஒரு புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க அதுக்குண்டான பேமெண்ட் இன்றைக்கி உங்களுக்கு வீடு தேடி வரும் அல்லது உங்களுக்கு பேங்க்குக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற செய்தி வரும் அந்த மாதிரியான ஒரு அருமையான நாள் அதே சமயம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனால் எதிரிகள் கை கொஞ்சம் ஓங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த கும்பராசிக்காரர்கள் பைரவர் வழிபாடு செய்கிறது மிக அருமையான நல்ல வழிபாடு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி மீனராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஆறில் சந்திரன் மூணு ஆறு பதினொன்றில் வரும்போது மிக அருமையான நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த புதன் பயிற்சியும் ரொம்ப நல்லாயிருக்கு புதனும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு வர்ற பதினோராம் இடத்துக்கு வர்ற புதன் வந்து மனைவி மக்கள் இவங்க வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய சுகங்கள் இதெல்லாம் நல்லா இருக்க போகிறது மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகிறது அப்படியே ஒரு பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய புதனாலையும் சரி இன்றைய சந்திரநாளையும் சரி மிக அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து இவங்களுக்கு வந்து தன லாபம் தேடி வரப்போகிறது பணம் வரவு வந்து எப்படியோ ந நல்லா நிறைய வருது சார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ரெண்டில் மேஷத்தில் உட்காந்துருக்கார் அவரும் மே மாதம் மே மாதம் குரு பயிற்சி வரைக்கும் அங்கே இருப்பார் ரெண்டாம் இருந்து மூணாம் இடம் போயிடுவார் அந்த பயிற்சியை அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல இருப்பார் அப் டு ஏப்ரல் வரைக்கும் அதனால் உங்களுக்கு பணம் கொஞ்சமாக இல்லை பல வகையிலையும் வரலாம் அதெல்லாம் வந்து அனாவசியமாக செலவு பண்ணிடாமல் கொஞ்சம் பார்த்து நல்லா எப்படி சீர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை நீங்கள் போடணும் ஆனால் அந்த பிளானை கெடுக்கிறது பின்னாலேயே இவர்கள் உட்காந்துருக்காரு பன்னெண்டாம் இடத்துல சனி சனி பன்னெண்டில் இருக்கும்போது உங்களுடைய நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் கௌர்த்துட்ரு ஏன்னா அவர் உட்காந்துருக்கிறது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை ஏழை சனியாக சனி பகவான் உட்காந்துருக்காரு எங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்கேன் என்ன பண்ணுதுன்னா அதை நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக சுபவரியமாக மாற்றிக்கணும் இந்த மீன ராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு திருவாபுரி முருகனை சென்று வழிபட்டால் இவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் ஜோதிட ஆன்மீக சந்தேகங்களை பற்றி பார்ப்போம் சார் இப்போது குரு பலன் வருது குரு பலன் வரவங்க எல்லாருக்குமே நல்லது நடந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான் இருக்கும் ஆனால் குருவை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜாதகத்தில் உங்களுக்கு திருமண யோகம் வரணும் அப்போ அது எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச ஜோதிடர்களை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க அதனால் குரு பலன் மட்டுமே அது அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் நிறைய இருக்குது அந்த இடத்துல வந்தால் மட்டுமே கல்யாணம் வேணும்னா கிடையாது அப்போது தாலி கட்டுற யோகம் ஆண்மகனுக்கும் தாலி கட்டிக்கிற யோகம் பெண்ணுக்கும் வரணும் இது ரொம்ப முக்கியம் இந்த யோகம் வந்தது அங்கே குருபலன் இல்லைன்னா கூட பரவாயில்ல கல்யாணம் ஆகிடும் அது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு திருமண தடை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் வந்து தென்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது அது வேறு விஷயம் இருந்தாலும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் தோஷம் கலத்திர தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்களால் திருமணம் தள்ளி போகலாம் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து நல்ல ஜோசியத்தை காமிச்சு ஓ அவங்க உங்கள் பையனோ பொண்ணோ யாருக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ முதல் எடுத்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்யாண நேரம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சிகளை நிச்சயமாக ஆரம்பிக்கலாம் இந்த நாள் நேர்கள் அனைவருக்கும் மிக அருமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்